ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவியில் ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் என்ன அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல். இந்த சீரியல் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியலாக ஓடிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராகவே அப்படின்னே சொல்லலாம். இந்த சுச்சுவேஷனில் ஆக்டர் சதீஷ், சுஜித்ரா அண்ட் ரேஷ்மா இவங்க மூணு பேருமே மெயின் லீடாக நடிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ போகிற எல்லா எபிசோட்ஸுமே ரொம்பவே வித்தியாசமாக அண்ட் ரொம்பவே சூப்பராக எதிர்பார்ப்போடய போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம். சுச்சுவேஷனில் ஆக்டர் கோபி ஒரு ஷாக்கிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இவர் இந்த சீரியலை விட்டும் விலக போகிறோம் அப்படிங்கிறத அவரோட சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. முன்னாடி இந்த சீரியலில் அவ்வளோ இவருக்கு இம்பார்ட்டண்ட்டான ரால் இல்லாததுனால இவர் இந்த சீரியலை விட்டு போகிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. பட் இவரே வந்து இந்த சீரியலில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, நான் இந்த சீரியலை விட்டு போகிறேன், எனக்கு நிறைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இந்த சீரியலை என்னால் கண்டினியூஸாக நடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பாக்யலட்சுமி சீரியலில் சதீஷ் அதாவது கோபியோட ஆக்டிங்காக தான் ரொம்ப பேர் பார்க்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்துல இவருக்கு வேறு யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் வந்தால் இந்த சீரியல் அந்தளவுக்கு ஓடுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஆக்டர் சதீஷ் இந்த சீரியலை விட்டும் விலகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவருக்கு நிறைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ சில படங்கள் அவர் கமிட் ஆகியும் நடிச்சிட்டு வராரு. இதனால இந்த சீரியலை விட்டும் அவர் குவெட் பண்ண போகிறது அப்படிங்கிறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் எத்தனை பேர் பாக்யலட்சுமி சீரியல் கோபியை மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இவரோட இந்த கேரக்டருக்கு யார் ஆக்டர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர்